ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஒரே ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தாலே போதும். ஈஸியான முறையில் இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரே ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுசில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரே ஒரு நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு மண்டை வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் ஆப்ப சோடா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். வாழைப்பழத்தில் உள்ள ஈரப்பதம் வெள்ளத்தில் உள்ள எல்லாம் சேர்ந்தே நமக்கு நல்ல கட்டியான பதத்தில் வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணியே சேர்க்காமல் இந்த அளவுக்கு குள்ளு குள்ளுன்னு கையில் ஓட்டுற அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இது கூட இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சேர்த்த வாழைப்பழம் வெள்ளத்தை பொறுத்து மாவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். கையில் ஒட்டாத அளவுக்கு வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப மாவு கூடிட்டுனா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம அதிரசம் மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் அதிலேருந்து கொஞ்சோண்டு மாவெடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி நடுசில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து சென்ட்ரா ஒரு ஹோல் போட்டோன்னா இந்த ஷேப்ஸ் வந்துடும். நான் இந்த ஷேப்ஸ்க்கு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டாம் அப்படின்னா நார்மலாக எந்த சைஸ்க்கு போடுவீங்களோ அந்த ஷேப் அண்ட் சைஸ்க்கு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ்க்கு கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. மாவு பிசையும் போதே கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தட்டி வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்தா தான் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. நல்ல பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல பழுத்த பழம் எடுத்துகிட்டு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தட்டி போட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் அதிரசம் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்பலாம் டைம் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட எந்த ஒரு தப்பும் இல்லாமல் ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நல்ல கட்டியான அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, இந்த அளவுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.